ஸ்ரீமாதவாம்சுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீஸ்ரீனிவாசகுருவர்யகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகதாத்மரக்ஷம் வந்தே சதாவரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருகபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலத் வேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோ அர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதி நிருபதே ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி ப்ரதிகிண்ணாது மாமகம் ப்ரசாதயதி யஸ் ஸூக்திஹ ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. நாராயணவல்லியில மேலே பரதத்துவ நிரூபணமானது செய்யப்படுகிறது. சத்யம் பரம் பரகும் சத்யகும் சத்யேன நசுவர்கால் லோகாஸ்ய வந்தே கதாச்சன சதாகும் ஹி சத்யம் தஸ்மா சத்யே ரமந்தே. சத்யம்தான் பரதத்துவம், அதுதான் பரபிரம்மம். சத்யம் பரம், சத்யம்தான் பரம்பொருள். பரகும் சத்யம், அந்த பரமே சத்தியமாக இருக்கு. அப்போ பரதத்துவம் சத்தியமே, சத்தியம்தான் பரதத்துவம், பரதத்துவம் சத்தியமாக இருக்கு. சத்யேனன சுவர்க்கால் லோகாஸ்ய வந்தே, அதாவது சத்தியத்தினாலே சொர்க்கலோகத்தை யார் அடைகிறாளோ அவ அந்த சத்தியத்தினாலே சொர்க்கலோகத்திலிருந்து எப்பொழுதும் கீழே விழாமல் நழுவாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சத்துக்களுடையதான, அவளுடையதான பிலாங்கிங்ஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த உடைமை இருக்கு பாருங்கோ, அது சத்துக்களுடையதாக இருப்பதாலே அது சத்தியம்னு சொல்லப்படுறது. ஏன்னா யார் சத்துக்கள், யார் சத்தியத்தை உடையவர்களோ அவர்கள் சத்துக்கள். அப்போ சத்துக்களாக இருப்பவர்களுடைய அந்த உடைமை போலே இது இருப்பதாலே இது சத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகையினாலே வசந்ததான பிரயோஜனத்தை யார் விரும்புகிறாளோ, யார் அபேட்சிக்கிறாளோ அவ எப்போதும் சத்தியத்திலேயே நிலை நிற்கிறார்கள். அந்த சத்தியத்தினாலேயே எல்லா விதமான இன்பத்தையும் அவர்கள் அடைகிறார்கள் அப்படின்னு இதில் இந்த சத்தியம்தான் பரதத்துவம்
அப்படிங்கிறத இந்த உபாகம் சொல்லிட்டு அதுக்கு மேலே தப இதி தபோ நானசனாத் பரம் யத்தி பரம் தபஸ்தத்துர்தர்ஷம் தத்துராதர்ஷம் தஸ்மாத் தபசி ரமந்தே ரமந்தே ரமந்தேன்னு எல்லாத்துலேயும் வரும். ரமந்தேன்னா இன்புறுகின்றனர், மகிழ்ச்சி அடைகின்றனர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முதல்ல சத்தியம்தான் பரதத்துவம், பரதத்துவம்தான் சத்தியம்னு சொல்லிட்டு இங்கே தப இதி தபோ நானசனாத்பரம் யத்தி பரம்னு சொல்லுறதுனால அந்த தபஸ் இருக்கே, அதாவது பரதத்துவம்னா இந்த தபஸ் தான் பரதத்துவம், தபஸை காட்டிலும் வேறு பரதத்துவம் இல்லைன்னு சில பேர் சொல்கிறா. சரி, இந்த தபஸுங்கிறது என்ன? உபவாசம் இருப்போமே அதை காட்டிலும் சிறந்ததான ஒரு பெரிய தபஸே இல்லை. எது ரொம்ப சிரேஷ்டமான தபஸோ அது அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அப்படி அது அனுஷ்டிக்க கஷ்டமாக இருந்த போதிலும் அதிலே நிலை நிற்பவர்கள் அந்த தபஸினாலேயே இன்புறுகிறார்கள். அப்போது இங்கே அப்படிப்பட்ட அந்த தபஸே பரதத்துவம்னு வேதம் சொல்லிச்சு. சத்தியம் பரதத்துவம், அடுத்தது தபஸ் பரதத்துவம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம இதி நியதம் பிரம்மச்சாரிணா தஸ்மாத் தமே ரமந்தேன்னு. தமம் தமம்னா நம்மளுடைய இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்ணுறது, புலனை அடக்கிறது. இந்த புலன்களை அடக்கினோம்னா அது அது இந்த புலனை நீ அடக்கிற பார், அப்போவே நீ பரபிரம்மத்தோணர், புலனடக்கமே பரதத்துவம். அதை நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்கிறவா அதை எப்பொழுதும் கைகொள்கிறார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த நைஷ்டிய பிரம்மச்சாரிகள் புலனடக்கத்தினாலே இன்பத்தை அடைகிறார்கள். அதனாலே இந்த புலன் அடக்கமான தமமே பரதத்துவம்னு சொல்லிது. சத்தியம் பரதத்துவம்னுது முதல்ல, அப்புறம் தபஸ் பரதத்துவம்னுது, இப்போ தமம் பரதத்துவங்கிறது. அதுக்கு மேலே மனசை அடக்கிறா பாருங்கோ, அந்த மனசை அடக்குவது மனவடக்கம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு இந்த ஆரண்யகத்தில் அதாவது காட்டிலே வசிக்கிறதான முனிவர்கள் அந்த மனவடக்கத்தை தங்களிடத்திலே கை கொள்கிறார்கள். அதனாலே அவர்கள் இன்பத்தை அடைகிறார்கள். அப்போது அங்கே சமம், சமம்தான் சிறந்தது, அதுதான் பரதத்துவம்னு அந்த காட்டிலே ஆசிரமங்கட்டிண்டு வசிக்கிறாளே முனிவர்கள் அவர்கள் மனடக்கத்தை பரபிரம்மமாக கருதுகின்றார்கள். அதனாலே அந்த மனவடக்கத்தினாலேயே அவர்கள் இன்பத்தை பெறுகின்றார்கள். அதுக்கப்புறம் தானம் சிறந்தது, அந்த தானமே பரபிரம்மம். அதாவது தானம் ரொம்ப சிரேஷ்டமானது, அதனாலே எல்லா உயிர்களும் அதையே போற்றுகின்றன. தானமிதி சர்வாணி பூதானி பிரசகும்சந்தி தானாதிதுச்சரம் தஸ்மாத் தானே ரமந்தேன்னு. அங்கே இது சமயித்யரண்யே முனயா தஸ்மாத் சமே ரமந்தேன்னு சொன்ன அதே வேத வாக்கியம் உடனேயே அந்த தானம் மொசத்தின்னு. இந்த தானத்தை திருப்பாவேல ரெண்டாவது பாசுரத்தில் ஆண்டாளும் காண்பிச்சா. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும்
கை காட்டினா. இது நாலுமே ஒரு விதத்தில் பார்த்தா அது எல்லாமே தானம்தான். இது தானம் எப்படின்னா கொடுக்குறவனை வசதியாக சொல்கிறது, ஆனால் வாங்கிக்கிறவனை ரொம்ப மட்டமாக சொல்கிறது. தமிழில் கூட இந்த ஆத்திச்சூடின்னு ஒன்று சொல்லுவாள் அவையார், அதில் ஐயமிட்டு உன் உடனேயே அடுத்தது ஏற்பது இகழ்ச்சி. இப்போது ஐயமிட்டு உண்ணுன்னு சொன்ன அதே சாஸ்திரம் உடனே என்ன சொல்கிறது, வாங்கிக்காதே அது கேவலம்ன்றது, அது இகழ்ச்சின்றது. ஏன் சொல்கிறது அப்படின்னா ஒவ்வொருத்தனும் கொடுக்குறவனாகவே இருக்கணும், வாங்கிக்கிறவனாக இருக்கக்கூடாதுங்கிறது வேதத்தினுடைய அபிப்பிராயம். அதாவது சாஸ்திரங்கள் எல்லாரும் நல்ல வசதி வாழ்க்கையோ வசதியாக வாழணும், அவங்கிட்ட இல்லைங்கிறதே இருக்கக்கூடாது. அப்படி அவன் மற்றவனுக்கு கொடுக்கும் நிலையிலே இருக்க வேணுமே தவிர அவன் எதையும் பிறரிடமிருந்து வாங்கி கொள்வதான நிலையிலே அவன் இருக்கக்கூடாது. அது அப்படிப்பட்ட அந்த இதை தானம் சிறந்தது தான், இல்லைன்னு யாரும் சொல்லலை. அதான் அயோத்தியினுடைய சிறப்பை வர்ணித்து கொண்டு போகிறான் கம்பன். அங்கே அயோத்தியிலே வன்மையே இல்லை, வன்மை வன்மைனா கொடை தானம், இந்த தானமே அங்கே இல்லையாம். ஏன்னா அயோத்தியில் வன்மையே இல்லை, ஏன்னா வாங்குவோர் இல்லாததால் தான். யாரும் ஒருத்தன் கொடுக்கறதுக்கு என்னமோ தயாராக இருக்கான், ஆனால் போய் வாங்கிட்டா தானே அது தானமாகும். இப்போது தானம் எப்போ பூர்த்தி பெறும், ஒருத்தன் கொடுக்கணும் இன்னொருத்தன் வாங்கிக்கணும். அப்போது அந்த தானத்தை கொடுக்குறவன் தாத்தா, அந்த தானத்தை வாங்கிக்கிறவன் ஸ்வீகிருத்தா. இப்போ எல்லாரும் அயோத்தியில் தாத்தாக்களாகவே இருக்கா, கொடுக்குறவாளாகவே இருக்கா, யாரும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு யாரும் வாங்கிக்கவே இல்லையாம். அதனால் வாங்கிக்கிறவா இல்லாததுனால அயோத்தியில் தானதர்ப்பியும் இல்லாமல் இருக்குன்னு அந்த அயோத்தியினுடைய ஒரு செல்வ சிறப்பை வெளியிடும் வாயிலாக இப்படி அதி அற்புதமாக கம்பன் சொல்கிறான். அதே மாதிரி இந்த தானம்ங்கிறது ஐயம் பிச்சை ஆந்தனை கை காட்டுதல். தானம் ரொம்ப வசதி தான், யாரும் இல்லைன்னு இல்லை, அது எல்லா உயிரினங்களும் அதை நிச்சயமாக போற்றுகின்றன, அதுலேயும் சந்தேகமே இல்லை. இந்த தானம்ங்கிறது அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானது. நாம் எதை தானம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ இப்போ அது தானமே இல்லை. தானம்னா சத்பாத்திராதிகளுக்கு தானம் கொடுக்கறது தான் தானம். நல்ல வேதம் கசடரை கற்றவன், சாஸ்திரங்களை கற்றவன், அப்படிப்பட்ட சத்பாத்திரத்துக்கு விநியோகம் பண்ணுறமே அதுதான் உண்மையான தானம். இப்போது அந்த தானம், அந்த தானத்தை அனுஷ்டிக்கிறதுக்கே அது ரொம்ப கஷ்டம். அதனால் யார் வசந்ததான மோக்ஷ பலனை அடையணும்னு விரும்புகிறாளோ அவா அந்த தானத்தினாலே மகிழ்ச்சி அடைகின்றனர் அப்படின்னா. இதில் ஐயம், ஐயம் என்றால் இந்த கிரகஸ்தாளுக்கு இடுவதான பிச்சை. அவளுக்கு இப்போ பிரம்மச்சாரியோ இல்லை முதல் முடிவாசிரம் பிரம்மச்சாரியாக இருக்கட்டும் சன்னியாசியாக இருக்கட்டும், அவளுக்கு பக்குவமான அன்னத்தை கொடுப்பா, அவள் அதை ஸ்வீகரிச்சுப்பாள். ஆனால் கிரகஸ்தனுக்கு அதை அரிசி பருப்புன்னு இப்படி அபக்குவமானதை பக்குவம் பண்ணாத கொடுக்கணும். அந்த உஞ்ச விருத்தியில் அதை அவன் வாங்கிக்கிண்டு போய் பத்தினிகிட்ட கொடுத்து பத்தினி பாகம் பண்ணி அதை தன்னுடைய பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி அவன் அதை ஸ்வீகரிச்சுக்கணும். அப்போது ஐயம் என்பது அந்த கிரகஸ்தாளுக்கு இடுவதான அந்த உஞ்ச விருத்தி. பிச்சை என்பது முதல் முடிவாசிரமத்தாருக்கு கொடுப்பது. சரி, இங்கே வானப்பிரஸ்தனே சொல்லலையேன்னா வானப்பிரஸ்தன் பிச்சை எடுக்க வரமாட்டான். ஏன்னா
அவன் காட்டில் காயோ கனியோ எத்தையோ பறிச்சுட்டு அவன் காட்டை விட்டு நாட்டுக்கே வரமாட்டான். அதனால் அவனை பற்றி இங்கே சொல்லலை. அதுக்கப்புறம் ஆந்தனை கை காட்டி. ஆந்தனைங்கிறது, ஐயோ இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட தானம்னு வந்துட்டார், யாச்சகம்னு வந்துவிட்டார். அவர்கிட்ட நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் அவன் இன்னொருத்தன்ட்ட போய் கை நீட்டப்படாது. அவனுக்கு அவனுடைய வாழ்நாள் பரியந்தம், அவனுடைய ஆயுசு பரியந்தம் அவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இவன் கொடுத்துருவான். கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு இடத்துல போய் கை நீட்டணுங்கிற அவசியம் இல்லாத போடுவான். அந்த மாதிரி பண்ணால் அது ஆந்தனைன்னு பேர். கை காட்டுறதுன்னு சொல்லுவார். இப்போது கை காட்டுறது ரெண்டு விதம். ஒரு விதம் கை காட்டுறதாவது தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு மேலேயும் எனக்கு கொடுக்கணுன்றாண்டாப்பா ஆசை, ஆனால் எங்கிட்ட கொடுக்கறதுக்கு இன்னுமே ஒன்றுமே இல்லைன்னு அந்த கையை காட்டுறது இருக்கே அதான். இதான் எம்பெருமான் பண்ணுறானா சரணாகதி பண்ணுற வாழ்க்கை. ஏன்னா நாம் முதல் தரம் ஒரு தரம் சரணாகதி பண்ணும்போதே அவன் தங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்துப்பான். அதுக்கப்புறம் ஏன் ரெண்டாம் தரம் பண்ணக்கூடாது சரணாகதின்னா, அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு வாங்கிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே மோட்சத்தை கொடுத்தாச்சு, அவனையும் கொடுத்தாச்சு, பரமசாமியும் பேத்தின்னு அவனுக்கு சமமானம் ஆக்கிட்டான். இன்னுமே அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் சுவாமி தேசிங் நியாயசேவத்துலேயும் அத்தி அற்புதமாக சொல்கிறார், என்ன ரெண்டாம் தரம் பிரபத்தி பண்ணாதே அப்படின்னு இந்த அபயஹஸ்தம். அது ஏன் பெருமாள் அப்படி காண்பிக்கிறான்னா, ஒரு தரம் பண்ணத்துக்கே நான் உனக்கு ரொம்ப கடனாளி ஆயிட்டேன், ரெண்டாம் தரம் பண்ணாதேன்னு காமிக்கிறானான். அந்த மாதிரி எங்கிட்ட இன்னுமே உனக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லைடாப்பான்னு கையை காண்பிக்கிறது. இன்னொரு கை காட்டுறது நம்ம இதில் நம்ம அக்ரஹாரத்தில் இந்த கோவில் பாழா பூத்து, அது நிச்சயமாக அது புனருத்தானம் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாரும் அதை இது பண்ணி நித்தியம் ஒரு காத்தால சாயங்காலம் பஞ்சகால இதாகனாலும் அட்லீஸ்ட்டு அந்த ரெண்டு காலமாவது பூஜை என்ன பண்ணணும், ஆராதனைகள் ஆகணும். அதுக்காக எவ்வளவு கொடுத்தாலும் தகும், ஆனால் அடியன்ட்ட இல்லை இப்போ நீர் கல் இதுன்னு சொல்லியிருக்கீர். இந்த நாலாவது ஆற்றுல ஒரு பெரிய தனிகர் இருக்கார், பணக்காரன் தான். அவங்ககிட்ட போப்போம். அவங்ககிட்ட போனேன்னா அவன் சமரத்தியாக கொடுப்பான், அவனுக்கு ஒரு இதுன்னு சொல்லி அனுப்புகிறான். அவங்ககிட்ட போய் நான் சீனிவாசன் கோயில் கட்டுறேன், நாராயணன் கோயில் கட்டுறேன்லாம் சொல்லாதீங்க, நாங்கள் நிருசிம்மரை பிரதிஷ்டை பண்ணுறோம்னு போய் கேளு. ஏன்னா அவன் நிருசிம்மன்னா எவ்வளவுனா கொடுப்பான் எனக்கு தெரியும், அதனால் நாங்கள் நிருசிம்மனை பிரதிஷ்டை பண்ணணும்னு கேளுங்கள். இல்லை சுவாமி, எங்கள் கோயிலில் நாங்கள் நிருசிம்மனையே பிரதிஷ்டை பண்ணலையே, சுதர்சன ஆழ்வான் பிரதிஷ்டை பண்ணுற அளவுனும். ஆமாம், இதுக்கு பின்னால் நிருசிம்மன் இருக்கான்னா அப்போ நீர் ஒன்றும் பொய் சொல்ல சத்தியத்தை தான் சொல்கிறீர், சொல்லுமே இப்போ அதை பிரதிஷ்டை பண்ணுறீளா இல்லையா? அப்போது அந்த சுதர்சன ஆழ்வானுக்கு பின்னால் நிருசிம்மன் எழுதிருக்காரா இல்லையா? அப்போ அந்த நிருசிம்மனையும் சேர்த்தானே பிரதிஷ்டை பண்ணுறாள், அதனால் பொய்யே ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கிடைக்கணும்னா நீர் இப்படி நான் சொன்ன மாதிரி சொல்லி பொய் கேளும் போன்னு கையை காட்டுறான் பாருங்கோ. அதனால தான் கை காட்டி இப்போது தானம் ரொம்ப சிரேஷ்டமானது, சிறந்தது, எல்லா உயிர்களும் அதை தானம் சிறந்தது என்று போற்றுகின்றன. தானத்தை காட்டிலும் அனுஷ்டிப்பதற்கு கடினமானது வேறொன்றும் இல்லை. ஆகையினாலே வசந்ததான மோக்ஷ பலத்தை விரும்புபவர்கள், அதை யார் ஆசைப்படுறாளோ மோக்ஷத்தை, அவா தானத்தினாலே மகிழ்ச்சி அடைகிறார்கள். தானத்தை சொன்னதுக்கப்புறம் தர்மத்தை சொல்லித்து தர்ம இதி தர்மேண சர்வவிதம் பரிக்ரிஹீதம் தர்மாநாதி துஷ்கரம் தஸ்மாத் தர்மே ரமந்தே ரமந்தே மகிழ்ச்சி உருகிறார்கள். எதனால்? தர்மத்தினாலே. தர்மம் சிறந்தது என்று எல்லோரும் கருதுகின்றார்கள்.
தர்மத்தால் தான் இந்த உலகமானது ஒன்றாக கூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தர்மத்தை விட அனுஷ்டிப்பதற்கு கடினமானது வேற எதுவுமே கிடையாது. அதனாலே தர்மத்தை யாரார் பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் தர்மத்திலேயே இன்புறுகின்றனர். இப்போ எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிறத இது வரும்போது, அது ஒன்றுக்கும் பார்த்தேன்னா எது தர்மம் எது அதர்மம், இது ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதனால் தர்மயிதி தர்மேன சர்வமிதம் பரிகிரகீதம்னு, இந்த தர்மம் ரொம்ப ஒசந்ததுன்னு எல்லாரும் சந்தேகமில்லாமல் ஒத்துக்கிறா. இந்த தர்மத்தினாலே தான் இந்த லோகங்களெல்லாம் ஒன்றா கூட்டி வைக்கப்பட்டிருக்கு. இந்த தர்மத்தை காட்டிலும் அனுஷ்டிக்கிறதுக்கு கடினமானது வேற எதுவுமே இல்லை. இப்போது வர்ணங்களுக்குன்னு தர்மம், ஆசிரமங்களுக்குன்னு தர்மம், அதான் வர்ணாசிரம தர்மம்னு சொல்கிறோமோ, பிராமணாளுக்குன்னு தர்மங்கள் தனி, வைசியனுக்குன்னு தனி, க்ஷத்திரியனுக்குன்னு தனி, சூத்திரனுக்குன்னு தனி. அதே மாதிரி ஒரு ஒரு ஆசிரமிக்கும், அதாவது பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி தர்மம், அதுக்கப்புறம் அவனே கிரகஸ்தனானா அது தர்மம். இப்போது சாஸ்திரமே அது ரொம்ப வசத்தின்னு சொல்லுவோம். என்ன பண்ணால் அதே சாஸ்திரம் அவன் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது வசதிங்கும், அவன் இது பண்ணபோது கிரகஸ்தனான போது அதுவே நிஷித்தமாயிடும், அதை விலக்கி வைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த ஆவணிய விட்டம்னு சொல்கிறோம் பாருங்க, அதாவது உபாகர்மம், அந்த உபாகர்மத்தில் பிரம்மச்சாரியாக இருந்தான்னா அவன் அன்னைக்கு க்ஷவரம் பண்ணிப்பான். பிரம்மச்சாரி அந்த பௌர்ணமி, ஏன்னா எப்போதும் பௌர்ணமியில் தான் இது வரும், அதனால் பௌர்ணமியில் அதுவும் பிரத்யேகமாக இந்த உபாகர்மத்தை அன்னைக்கு அவள் சவரம் பண்ணான்னா அது ரொம்ப விசேஷம், சாஸ்திரம் சவரம் பண்ணிக்கோன்னு விதிக்கிறது. அதே கிரகஸ்தனுக்கு கிடையாது. இப்போது நேத்தி வரைக்கும் ஒருத்தன் பிரம்மச்சாரியாக இருந்து அப்புறம்தானே ஒரு பொண்ணை கையை பிடிச்சி கிரகஸ்தனாரான். அப்போது அந்த பிரம்மச்சாரிக்கு பௌர்ணமியில் பண்ணிக்கோ, உபாகர்மத்தை அன்னைக்கு பண்ணிக்கோ, அது ரொம்ப சிரேஷ்டம்னு சொல்கிற அதே தர்மம் அந்த ஆசிரமம் மாறி போனான், அதே வர்ணம்தான், ரெண்டு பேரும் பிராமணா தான். அந்த பிராமணத்தில் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது அவன் பௌர்ணமியில் பண்ணிக்கலாம், க்ஷவரம் பண்ணிக்கலாம், அதுவே அவன் கிரகஸ்தனானா அது நிஷித்தம், பண்ணிக்கப்படாது. அப்படி தர்மம் இருக்குது. அதனால் அது ஒவ்வொரு வர்ணத்துக்கும் தர்மங்கள் தனி, ஒரு ஒரு ஆசிரமத்துக்கும் தர்மம் தனி. அதனால் இந்த அவாவா எந்தெந்த வர்ணமோ, அவாவா தக்க இப்போ என்ன ஆசிரமத்தில் இருக்கானோ, முன்ன அந்த ஆசிரமத்தில் இருந்த வரைக்கும் அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சிருப்போம், இப்போ ஆசிரமம் மாறி போனதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்துக்குண்டான தர்மத்தை அனுஷ்டிக்கணும். அதனாலே அனுஷ்டிப்பதற்கு தர்மமே ரொம்ப சிறந்தது. அதை விட கஷ்டமானது லோகத்தில் வேறொன்றும் இல்லை. அதனாலே அந்த தர்மத்திலேயே இழிந்து அதையே அனுஷ்டிப்பவர்கள் அதனாலே இன்புறுகிறார்கள், அதுதான் மோட்சம்னா. அதுக்கப்புறம் பிரஜன இதி பூயா புன்சஸ்தஸ்மாத் பூயிஷ்டா பிரஜாயந்தே தஸ்மாத் பூயிஷ்டா பிரஜன நேரமந்தேனுது. பிரஜனன இதி பூயாகும் சஹா, அதாவது இந்த சத் சந்தான அபிவிருத்தி புள்ளகுட்டி பெற்றுகிறது இருக்கே அதுதான் உலகத்திலேயே சிறந்ததுன்னு நினைக்கிறா. அதனாலே பிரஜைகள் நிறையா பிறக்கிறா. அதனாலே பெரும்பாலோர் பிரஜா விருத்தியினாலேயே இன்புறுகின்றார்கள். இதில் இந்த பிரஜாவிருத்தியை ஏன் சாஸ்திரம் ஒரு இன்பம்னு சொல்லிச்சுன்னா,
சத்பிரஜைகளுடைய அபிவிருத்தி, சத் சந்தான, அது சத்துங்கிற பதத்தை முன்னால் போட்டால் அசட்டு பிள்ளையை பத்துக்கிறது இல்லை. நன்னா வேதம், அதாவது நன்னா குடுமையை வச்சுண்டு பன்னெண்டு திருமணிட்டுண்டு, அதாவது சம்பாஷணத்துக்கு அப்புறம் இட்டுண்டு நன்னா வேதாத்தியனம் பண்ணி இந்த தர்மம் இசைந்த வழியிலே நம்ம சாஸ்திரங்கள் எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி நடக்கிறானே, அந்த மாதிரியான சந்தானத்தை அபிவிருத்தி பண்ணுறது அதான் சத் சந்தான அபிவிருத்தின்னு சொல்கிறான். இந்த சத் சந்தானத்தை அபிவிருத்தி பண்ணுறதுனாலே பித்ருக்கள் சந்தோஷமடைகிறாங்கிறது, ஒரு பிறக்கும் போதே மூணு கடனோட பிறக்கிறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அதனால் அந்த பிறப்பவன் த்ரிருணம், அது மூணு கடனோட பிறக்கிறான். அதனால் அந்த பிரஜாபிவிருத்தி பண்ணுறதுனாலே பித்ருக்கள் நினைத்தவனாக ஆகிறான்னு சொல்கிறது. அதனால் சந்தான அபிவிருத்தியானது ரொம்ப சிரேஷ்டமானது, அது சிறந்தது. அதனால் பிரஜா விருத்தியிலே எல்லாரும் இன்புறுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிச்சு வேதம். அதுக்கப்புறம் அக்னய இத்யாக தஸ்மாத் அக்னய ஆதாதவ்யாஹான்னு, அதாவது அக்னியை ஒருத்தன் உபாசிக்கிறானே அதனால் இந்த அக்னியை உபாசனை பண்ணுறதுக்கே, அக்னியை உபாசிக்கிறதுக்கே அது ரொம்ப சிரேஷ்டம்னு யாரை அந்த அக்னியை உபாசிக்கிறாளோ அப்படிப்பட்ட உபாசகா சொல்கிறாளாம். அதனால் அக்னி உபாசகா அக்னியை உபாசிக்கிறது சிறந்ததுன்னு அவா சொல்கிறதுனால அந்த அக்னியை நாம் உபாசிக்க வேணும்னு இங்கே வேதம் சொல்லித்து. அக்னிஹோத்ரமித்யாக தஸ்மாத் அக்னிஹோத்ரே ரமந்தே, இந்த அக்னிஹோத்திரம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு அந்த அக்னிஹோத்திரியாக இருக்கிறவா சொல்கிறா. அந்த அக்னிஹோத்திரிகளெல்லாம் இந்த அக்னிஹோத்திரத்தினாலே ரொம்ப சந்துஷ்டனாரா, அதனாலே அவர்களுக்கு இன்பம் அவர்கள் அக்னிஹோத்திரம் பண்ணுறதுனாலே அவளுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் யஜ்ஞம், யஜ்ஞைதி யஜ்ஞோ ஹி தேவாஸ்தஸ்மாத் யஜ்ஞே ரமந்தேன். இந்த யஜ்ஞம், யஜ்ஞம்னா இந்த யாக யஜ்ஞம்லாம் பண்ணுறோமோ அந்த யாக யஜ்ஞாதிகள் ரொம்ப சிரேஷ்டம், அது சிறந்தது, ரொம்ப உத்கிருஷ்டமானது, சந்தேகமே இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா? இந்த யஜ்ஞத்தினால தான் தேவர்கள் தேவலோகத்தையே அடைந்தார்கள், அவர்கள் அந்த யஜ்ஞத்தினாலேயே இன்புறுகின்றார்கள், அதனாலே யஜ்ஞமே சிறந்ததுன்னு அந்த யஜ்ஞத்தை பண்ணுறவா சொல்கிறா. அதுக்கப்புறம் எம்பெருமானை மனத்தினாலே பூஜிப்பவர்கள், சர்வ சதா சர்வகாலமும் அந்த எம்பெருமான மனசால பூஜிக்கிறா பாருங்கோ, அது மானச பூஜைன்னு சொல்வார். மானசமிதி வித்வாகும் சஸ்தஸ்மாத் வித்வாகும் ச ஏவ மானசேரமந்தேன்னு. அப்புறம் இப்படி அந்த மனசுனாலே பூஜிக்கிறாளே, அந்த மானச பூஜை பண்ணுறாளே, அவா ரொம்ப சிரேஷ்டமானது, அந்த மானச பூஜை தான் சிரேஷ்டமானதுன்னு கற்றறிந்த வித்வான்கள் அவா அப்படி நினைக்கிறா. அதனால் நன்னா வித்வான்களாக இருக்கிறவா அந்த மானச பூஜையிலேயே சந்தோஷத்தை அடைகிறார்கள். இப்போ எல்லாம் சொல்லிட்டு வந்தது சத்தியந்தான் பரபிரம்மம்னுது, தபஸ்தான் பரபிரம்மம்னுது, அப்புறம் தமம்தான் பரபிரம்மம்னுது, சமந்தான் பரபிரம்மம்னுது, தானந்தான் பரபிரம்மம்னுது, இதெல்லாம் சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் தர்மம் பரபிரம்மம்னுது, அப்புறம் பிரஜாபிவிருத்தி தான், அப்புறம் அக்னி உபாசனம் பண்ணுறது நல்லதுன்னுது, அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரம் பண்ணுறது சிரேஷ்டம்னுது,
அப்புறம் யஜ்யத்தை பண்ணுறது சிரேஷ்டம்னு இது, அதுக்கப்புறம் மனசனாலே பூஜிக்கிறதான அந்த மானச பூஜையை பண்ணுறது சிரேஷ்டம்னு சொல்லிச்சு. கடைசியாக கொண்டு முடிகிறது ந்யாச இதி பிரம்மா பிரம்மாஹி பரப்பரோஹி பிரம்மா தானிவா ஏதான்யவராணி பராகும்சி ந்யாச ஏவாப்யரேஷயத்யஏவம் வேதேத்யுபநிஷத்துன்னு கொண்டு முடிகிறது. அதாவது சந்நியாசம், ஞாசம்னா சந்நியாசம்னு சில வியாக்கியத்தாக்கள் அர்த்தம் பண்ணுறக்கா. ஆனால் ஞாசம் சரணாகதிக்கு தான் ஞாசம்னு பேர். வெறும் சந்நியாசம் சிறந்ததுன்னு அந்த ஹிரண்ய கர்ப்பனான பிரம்மாவே சொல்கிறான். அந்த பிரம்மா ரொம்ப வசந்தவர், அந்த பரதத்துவம்தான் பிரம்மா இப்படின்னு சொல்லி இதுவரையில் கூறிய எல்லா தத்துவங்களுமே தாழ்ந்தவை, சந்நியாசமே அனைத்துக்கும் மேலாக விளங்குவது, இந்த சந்நியாசம்தான் எல்லாத்தையோட வஸ்தின்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவனே பரதத்துவத்தை அறிந்தவன் உபனிஷத்து சொல்கிறதா சங்கராச்சாரியாள் முதலான வியாக்கியாகர்த்தாக்கள்லாம் சொல்லிருக்கா. ஆனால் நாம் இதில் அப்படி இல்லை, அந்த சரணாகதி தான் எல்லாத்த காட்டிலும் வசதி. அப்போது இந்த சரணாகதி பரநியாசம்னு சொல்கிறோமே அது நியாசம் தானே. இப்போது பரம் நம்மளுடைய ஆத்மாவை பற்றியதான பொறுப்பை பகவானிடத்தில் சமர்ப்பிக்கிறோம் பாருங்கோ, அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப வசதியானது. அந்த தானத்தை காட்டிலும் தர்மத்தை காட்டிலும் புலநடக்கம் தமமோ சமமோ எல்லாத்த காட்டிலும் எது ரொம்ப வசத்தின்னா சரணாகதி தான் வசதி. ஞாசைதி பிரம் அதைத்தான் பிரம்மதேவனும் சொல்கிறான். அதனால் இந்த பரதத்துவம் நாமே, அதாவது சந்நியாசங்கிறது இங்கே சந்நியாசம்னு சன்னுங்கிற பதமே வரல, இங்கே ஞாசைதி பிரம்மா ஞாசம். ஞாசம்னா எது? பரநியாசம். நம்மளுடைய ஆத்மாவை காக்குன்ற பொறுப்பு நமக்கு இருக்கு பாருங்களோ, அதை பொறுப்பை எம்பெருமான்கிட்ட சுமத்திவிடும். அப்போது நமக்கு ஐயோ நம்ம ஆத்மா எங்கே அனர்த்தமாயிடுமோ அப்படிங்கிறதான பயம் கிடையாது. ஏன்னா இப்போது அதை எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம். சமர்ப்பித்த பிற்பாடு அந்த ஆத்மாவை இஷ்ட விநியோகம் பண்ணிக்கிறது அவனுடைய பொறுப்பு. அதனால் தானம் கொடுத்ததுக்கப்புறம் ஐயோ அந்த பொருள் என்ன ஆச்சோன்னு நம்ம கவலைப்படக்கூடாதே, அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருந்த ஆத்மாவை எம்பெருமான் திருவடியில் ஆச்சாரிய மூலம் சமர்ப்பிச்சுக்கோ. சமர்ப்பித்த பிற்பாடு அந்த ஆத்மாவை அதை எப்படி பாதுகாக்கணும் அதை என்ன பண்ணணுங்கிறது எம்பெருமானுக்கு கவலையே தவிர நமக்கு என்ன கவலை. அதனால் நமக்கு ஒரு பொறுப்பும் இல்லை. பேஜவாப்தாரின்றாலே நமக்கு ஜவாப்தாரியே எதுவும் கிடையாது. இப்போது வழியில் பயம் எப்போ ஏற்படுறது? மடியில் கனம் இருந்தால் ஏற்படுறது. இப்போது நம்மக்கிட்ட மடியில் கனமாக இருந்ததான ஆத்மாவே எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம், இப்போ நிர்பயமாக போகலாமே. அதனால தான் கடைசியில் நியாச தசகத்திலேயும் அந்த நம்ம பத்து இது சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பதினொன்றாவதாக இன்னுதுலேன்னு சொல்கிறோமே அதில் கூட நிர்பரோ நிர்பயோஸ்மி, நிர்பரஹா நிர்பயா அஸ்மி அப்படின்னா நான் பயமில்லாதவனாகவும் பொறுப்பு இல்லாதவனாகவும் ஆகிறேன் அப்படின்னு ஏன் சொல்கிறான்னா சரணாகதி தான். இந்த சரணாகதி எவன் ஒருத்தம் பண்ணுகின்றானோ அப்படிப்பட்ட அந்த பிரபந்தனுக்கு வாழ்க்கையில் எதை பற்றியுமே கவலை இல்லை. ஏன்னா எங்கே நமக்கு நரகம் வருமோங்கிற கவலை அவனுக்கு இல்லை. ஏன்? அவன் எம்பெருமான்கிட்ட தன்னுடைய ஆத்மாவை ஒப்படைச்சுட்டான். இப்போது மோட்சம் கொடுக்க வேண்டியது எம்பெருமானுடைய பொறுப்பு. அதனால் அதை பற்றி இவன் கவலைப்பட வேண்டாம். இப்போது ஐயோ என் ஆத்மா என்னாகுமோன்னு ஒருத்தன் கவலைப்படுறான்னு வச்சுங்கோ, அப்போது சுவாமி தேசியம் சொல்கிறார் அவன் நிஜமாகவே சரணாகதியே பண்ணலை, அவனை ஆத்மாவே எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிக்கலை.
இதை பாஷ்யக்காரர் தன்னடிச்சோதி, அதாவது அவதாரம் இந்த பாஷ்யக்காரராக முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்துள்ள போகிறார். அப்போது சுத்தியில் இருந்த அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் முதலிகள் எல்லாம் மனசு பரிதவிச்சு நாங்களும் உங்களுடைய ஆத்மகத்தி வெண்டு வந்துடுறோன்றார். அப்போது ஆள வந்தார் ஸ்ரீபாதத்தை பிரமாணமாக சொல்லி அவர் மேலே சத்தியம், அவளுக்கு யார் இந்த மாதிரி ஆத்ம பரித்தியாகம் பண்ணுறாளோ அவ என்னுடைய திருவடி சம்பந்தம் அவளுக்கு இல்லை. இது ஆள வந்தார் மேலே ஆணைன்னு சொன்னார். நெடுநெடுங்கி போயிட்டார். சரி இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுங்க? அப்போ அவர் பதில் சொல்கிறார், ஆத்ம யாத்திரை பகவத தீனையாகையாலே, இப்போது அந்த ஆத்மாவை எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம், அந்த ஆத்மாவுக்கு என்ன ஆகணுங்கிற கால அவனுக்கு இருக்கணுமே தவிர உனக்கே இருக்குது. அதனால் ஆத்ம யாத்திரை பகவத தீனம், அது ஒன்ன தீனம் இல்லை பகவத தீனம், அதனால் நீ அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அப்படி நீ கவலைப்பட்ட சோகித்தாயானால் நீ என்ன அர்த்தம்? அப்போ நீ உன் ஆத்மாவை நிஜமாகவே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலை. உன் கையில் இல்லாத வஸ்துவை பற்றி உனக்கு எங்கேயாவது வருத்தம் வருமோ? வராது. அதனால் எப்போ உங்ககிட்ட இல்லையோ அதை தானே ஐயோ இதை பத்திரமாக பார்த்துக்கணுமே, இது தொலையாது இருக்கணுமே அப்படிங்கிற பயமோ பொறுப்போ எப்போ வரும்? நம்மக்கிட்ட அந்த வஸ்து இருக்கும்போது. அந்த வஸ்து தான் எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோமே, அப்போ அந்த பயம் உனக்கு வந்ததுன்னா அப்போ நிச்சயமாக அந்த ஆத்மாவை பரசமர்ப்பணம்னு பொய்யா பண்ணியிருக்க, நீ நிஜமாக பண்ணலை. அப்போ நீ பண்ணின ஆத்ம சமர்ப்பணம் பொய்யாமித்தனை. சரி எப்படிப்பட்ட அந்த பிரபன்னன் அந்த சரீரத்தை பற்றி கவலைப்பட்டான்னு வச்சுக்கோ. இந்த சரீரமான சரீர யாத்திரை தேக யாத்திரை கர்மாதீனையாகையாலே கரைய வேண்டா, கரைந்தானாகில் அவன் நாஸ்திகனாமித்தனை. ஏன்னா இவ்வளோ சாஸ்திரம் வாசிச்சுட்டு எல்லாம் பண்ணிண்டு இப்போ எது கர்மானுபவமாக இருக்கோ அது நிச்சயமாக நடக்கும், அப்போது அதுலேருந்து நாம் தப்பிக்க முடியாது. இது சாஸ்திரம், அது தெரியுன்னா நீ சாஸ்திரத்தை நம்புகிற நாஸ்திகன் தானே, நாஸ்திகன் இல்லையே. அப்போது நீ பண்ண பாபத்துக்கு உனக்கு தண்டனை எம்பெருமான், தேக அவசானத்து வரைக்கும் நீ சரணாகதி பண்ணும்போது என்ன கேட்டிருக்க? எத்திர தேகாவசானேமாம் தொப்பாதம் பிராபயஸ்வயம்னு இந்த சரீரமானது கீழே விழும்போது எம்பெருமானே உன் திருவடியை வைகுண்டத்தில் அடைகிறேன்னு தானே நீ திருப்த பிரபத்தியாக தானே கேட்டிருக்க, ஆர்த்த பிரபத்தியாக கேட்கலையே. க்ஷணத்தில் அப்போவே போகணும்னு. அப்போது உன்னுடையதான சஞ்சித ஆகாமி பாபங்களை எல்லாம் கழித்த எம்பெருமான் பிராரப்த பாபத்திலே இங்கூட இந்த ஜென்மாவை விட்டுட்டு அது அடுத்த ஜென்மா, அதுக்கு அடுத்த ஜென்மாவுக்கு எவ்வளவு சேஷம் இருக்கோ அதெல்லாம் கழிச்சு விட்டான். அந்த எஞ்சிய பகுதியெல்லாம் கழிச்சு விட்டு நம்ம வாழ்நாள் பரியந்தம் எவ்வளவு பாபம் நமக்கு இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் தொலைச்சு விட்டான். அப்போது அது சாஸ்திரத்தை ஒத்துக்கின்ற நாம ஒரு கஷ்டம் வரும்போது ஐயோ கஷ்டம் வரதே அப்படின்னா அது தவிச்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எது நடக்கிறதோ நாம் முன்னால் பண்ணியிருக்கிற வினையினுடைய பலன், அதை இப்போ நாம் அனுபவிச்சே ஆகணும். அதாவது கர்மாவை அனுபவிச்சு தான் கழிக்கணும், அது சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் அனுபவிச்சே கழிக்க வேணும். அதை தெரிஞ்சுக்கிண்டா சுகம் வரும்போது தலை தெரியாமல் கூத்தாடுறதும் துக்கம் வந்தால் ஐயோன்னு தலையில் கையை வச்சுட்டு இடிஞ்சு உக்காடுறதும் இருக்காது. சுகத்தையோ துக்கத்தையோ பெரியவா ரெண்டையும் ஒன்றா தான் சொல்லுவா. அப்போது அது சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி ரெண்டையும் அனுபவிச்சு கழிச்சா கழிஞ்சு கொடுமோனும். அதனால் அது இந்த நான் பண்ண பாபத்துக்கு ஏற்கனவே நிறையா பாவம் பண்ணிட்டேன், அந்த பாபத்துக்கு தண்டனையாக இதை கொடுத்துருக்கான், இப்போ இதை நான் அனுபவிச்சுட்டேன்னா இந்த பாபம் என்னை விட்டு கழிஞ்சுடுமோனும். அதனால் ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை பகவத் பிரசாதம்னு நினச்சிக்கிண்டு பிரபன்னன் சந்தோஷமாக ஏற்றுப்பானான். ஏன்னா அந்த பாபம் இவனை அனுபவிக்கிறதுனாலே கழிஞ்சு போய்டுறதே, கழிஞ்சு போனால் பாபம் இவனை விட்டு போகிறதா ஒருத்தன் சந்தோஷம் தானே. அப்போது
பாபம் கழியும் போது இவனுக்கு வேணால் கஷ்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் சந்தோஷம் விடுறதோனும். இப்போது ஒருத்தனுக்கு ஏதோ சரீரத்தில் உபாதை, ஏதோ அல்சர் அப்பெண்டிக்ஸ்னு ஏதோ ஒரு இது வயிற்று வலி துடிக்கிறான், டாக்டர்கிட்ட போகிறான். டாக்டர்கிட்ட போனால் அவன் என்ன பண்ணுறான், அதுக்கு ஆப்ரேட் பண்ணுறான். ஆப்ரேஷன் பண்ணும்போது வலிக்கிறது, அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் போட்டு அந்த இதுக்குள்ள பெட்டில் கொஞ்சம் நாள் இருக்க சொல்லி இங்கே நகராதே அங்கே நகரானே எத்தனையோ படுத்துகிறான். இவனுக்கு அப்போல்லாம் ரொம்ப நரக்கமாக இருக்குது, அதுக்கப்புறம் இவனுக்கு சுகமாக இருக்கா இல்லையா? அப்போது அந்த வேதனையை அனுபவித்து கழிச்சதுக்கப்புறம் அது சுகமாக இருந்தோனும். அதே மாதிரி இவனுக்கு இவனுடைய பாபத்தினுடைய இதெல்லாம் கழிச்சுட்டான்னு வச்சுங்கோ, அப்புறம் சந்தோஷம் தானே. அதனால் அந்த பாபம் கழிஞ்சா யாராவது துக்கப்படுவாளா? இப்போது ஒரு துக்கம் நம்ம ஏதோ ஒரு கஷ்டம் வருது துக்கப்படுறோமேனா துக்கப்படப்படாதுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா அந்த பாபம் நீ படுற இந்த கஷ்டத்தினால கழியும் போது உனக்கு சந்தோஷம் தானே வரணும். அதனால் இந்த பாபம் என்னை விட்டு கழியறதே, அதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை ஒரு வாய்ப்பை பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கானேன்னு சந்தோஷப்படுகின்றது சாஸ்திரம். அப்போது இந்த ஒருவன் பிரபன்னனானால் அவன் ஆத்ம யாத்திரை பகவதீனம், அதனால் அதுக்கு அவன் கவலைப்பட வேண்டாம். இப்படி கவலைப்பட்டான்னா அவன் நிச்சயமாக பரசமர்ப்பணம் பண்ணலை, பொய்யா சரணாகதி பண்ணின்னு இருக்கான், நிஜமாக பண்ணலை. சரி, ஐயோ இந்த தேகத்துக்கு என்ன ஆகுமோன்னு தேகத்தை பற்றி ஒருத்தன் கவலைப்படுறான்னா அவன் நாசிகன் விட்டார். ஏன்னா அவனுக்கு சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இல்லை, அப்போ அவன் நாசிகனாரான். இப்படி பிரபன்னனானவன் ஆத்மாவை பற்றியும் கவலைப்படப்படாது, ஆத்ம யாத்திரை பற்றியும் கவலைப்படப்படாது, இந்த சரீர யாத்திரையும் பற்றி கவலைப்படப்படாது. அதனால் உபயாத்திரையும் கொண்டு இவனுக்கு எந்த விஷயமும் இல்லை, நிச்சந்தியாக பொறுப்பு இல்லாமல் உத்தரகிருத்தியத்தை தன்னால் முடிந்த வரையிலே அனுஷ்டிச்சுண்டு சென்னாள் என்னால் அன்னால் உனதால் விழித்தே சலக்கானே அப்படின்னு எம்பெருமான்ட்டு கூவிக்கொள்ளாய் வந்தந்தோன்னு அவன்கிட்ட பிரார்த்திச்சுண்டு கூவிக்கொள்ளும் காலமெல்லும் குறுகாதோன்னு அந்த நம்ம அந்திம காலம் எப்போ வரும், எப்போ நாம் எம்பெருமான் திருவடிவாரத்தை அடைவோங்கிறத அந்த சாதக பட்சியானது எப்படி எப்போ மழை பெய்யும் அப்படின்னு ஆனால் அது மூக்குக்கு மேல ஒரு ஓட்டை இருக்கும், அந்த துவாரத்து வழியாக அது ஜலத்தை உறிஞ்சி குடிச்சதுன்னு வச்சுக்கோ, கீழே இந்த அந்த ஓட்டை வழியை வெளியில் போயிடும், அதனால் உள்ளே போகாது இருக்கு. அப்போ ஆனு வாய அண்ணாந்துன்னு இருக்கும், அப்போ மழை துளி வந்தால் தான் அதுக்கு ஜலம் உள்ளே போகும். அந்த மாதிரி நாமளும் இந்த வாழ்நாள் என்னைக்கு முடியும், என்னைக்கு எம்பெருமான் திருவடிவாரத்திலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியத்தை ஸ்ரீவைகுண்டத்தில் பண்ணுவோம்னு ரொம்ப ஆசையோடு காத்துருக்கணும். அதைத்தான் ஞாசயேவாத்யரேஷயத்து யஏவம் வேதேத்யுபநிஷத்து. இந்த பரநியாசமே எல்லாவற்றிற்கும் மேலாக விளங்குவது, இதை எவனொருவன் அறிந்து கொள்கிறானோ அவனே பரதத்துவத்தை நிஜமாக அறிந்தவன் அப்படின்னு இந்த நாராயணவல்லியில் இந்த தைத்திரிய உபனிஷத்தானது நமக்கு உபதேசிக்கிறதுன்னு சொல்லி இன்றைய இதை இதோட தலைப்பிடிப்போம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.